தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊர் எல்லைகளில் தடுப்பு வெளி அமைத்தும் ஊர் முழுவதும் தினமும் கிருமி நாசினி அடித்தும் யாரும் ஊரை விட்டு வெளியே செல்லாமலும் கொரோனா தடுப்பு உறுதிமொழி எடுத்தும் முன்மாதிரி கிராமமாக திகழ்ந்து வருகின்றது. தூத்துக்குடி அருகே உள்ளது தங்கம்மாள்புரம். இந்த கிராமத்தில் கொரோனாவினை தடுக்கும் வகையில் அரசு ஊரடங்கு பிறப்பித்ததை அடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கை முழுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. கிராமத்தில் உள்ள 3 வழிகளில் 2 வழிகள் அடைக்கப்பட்டு விட்டன. 1 வழி மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிராமத்திலிருந்து யாரும் வெளியே செல்லாமல் இருந்தும் வெளியே இருந்து வரும் நிலையில் வெளியே இருந்து யாரும் வந்தால் அவர்கள் கை கால்களை சுத்தம் பண்ணிய பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் தினமும் கிராமம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்படுவதுடன் கிராம மக்கள் கொரோனா தடுப்பு உறுதிமொழியையும் எடுத்துக் கொள்கின்றனர். சொல்லுங்க. எங்க ஊர் மக்கள் தனித்தனியா நின்று ஊரை விட்டு வெளியே போகாம இந்த கொரோனா நோயை நாங்க தனித்தனியா நின்று விரட்டி அடிப்போம். காவல்துறைக்கு ஒற்றுமை கொடுப்போம். வெளியில இருந்து வர்றால உள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம். கை கழுவாம அனுமதிக்க மாட்டோம். கை கால் கழுவி சுத்தம் பண்ண பெறவே கிராமத்துல அனுமதிக்க உண்டு. எல்லாரும் சேர்ந்து அனுபவம் சேர்ந்து விரட்டாம தனித்தனியா சொல்லுங்க. வணக்கம். எங்கள் ஊர் தங்கமாள்புரம் முத்தியாரத்தை சேர்ந்த ஊர். இங்கே எல்லாருமே உப்பள தொழிலாளி. ஸ்பிக்கில் வேலை பார்க்குறவங்க தான் எல்லாருமே கூலி தொழிலாளர் தான். இந்த கொரோனாங்கிற வைரஸ் வந்து நாடு ஃபுல்லாக பரவுறதுனால மத்திய அரசு மாநில அரசு போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எங்கள் ஊர்லேருந்து யாருமே வெளியே போக மாட்டோம். அதே போல் வெளியே உள்ளே வந்தால் இந்த ட்ரம்மில் நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம். ஊர் என்ட்ரன்ஸில் தண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து மஞ்சள் உப்பு இந்த சோப்பு எல்லாமே வச்சுருக்கோம். யார் வெளியூர்ந்து யார் வந்தாலும் இங்கே வந்து நாங்கள் கழுவி ஒரு ஆளை சம்பளத்து போட்டு வச்சுருக்கோம். அவங்க வந்து கரெக்டாக வர ஆளுகளை கையை கழுவிட்டு தான் உள்ளே விடுவோம். வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்கள் கிராமத்து சார்பாக போலீஸ் சப்போர்ட்டோட எல்லாம் எங்கள் ஊரத்து தலைவர் சிவலிங்கம் தலைமையில் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஊரில் ரெண்டு ஆட்டோவில் தண்ணி வச்சு கிரிமினல்ஸில் வந்து எல்லா தெருவுக்கும் தெளிக்கும். தெளிச்சுட்டு மக்களை வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஊர் சார்பாக கட்டுப்பாடு போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஊர் மக்கள் வந்து ஊர் போட்ட சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க. இல்லை சோப்பு போட்டு எங்கள் ஊர் க்ளீனாக இருக்கும். எங்கள் ஊருக்குள்ளே வரவிடாமல் ஊர் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போம்.